இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி அக்வேரியம் கிளாஸை ட்ரில் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எப்படி நம்ம டேங்க் நிப்பு செட் பண்ணுறோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு அக்வேரியம் கிளாஸ் கட் பண்ண தேவையான ரெண்டே விஷயம் என்னென்னா, ஒரு ட்ரில்லிங் மிஷினும் கிரானைட் கட்டர்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஹார்ட்வேர்ஸில் போயிட்டு கிரானைட் கட்டர்னு கேட்டிங் அழைக்க கொடுப்பாங்க. அது வந்து ஒரு கார்பெட் கோட்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளாஸில் வச்சு நார்மலாக ட்ரில் பண்ணும்போது அதில் அங்கே கிளாஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் சுரண்டி எடுக்கிற மாதிரி தான் எடுக்கும். 3 to 5 minutes ஆகும். அது மாதிரி ப்ராசஸ் அது. அக்வேரியம் ட்ரில் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் அக்வேரியமில் போய் கேட்டிங்க அப்படின்னா கிளாஸை தான் மாற்றணும்னு சொல்லிட்டு வானுங்க. பட் ஆக்சுவலாக நீங்கள் அதை ட்ரில் பண்ணணும்னு சொல்லி சொல்ல மாட்டானுங்க. அவனுங்க கிளாஸை மாற்றணும் அதை மாற்றணும் ஒரு கதை விட்டுட்டுருப்பானுங்க. ஸோ ட்ரில்லிங் மிஷின் எடுத்தவொடனே நீங்கள் ட்ரில்லிங் மிஷினுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ட்ரில்லிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்னொரு ஆப்ஷன் வந்து ஹேமரிங் ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து ட்ரில்லிங் அண்ட் ஒன்று வந்து ஹேமரிங். நீங்கள் ஹேமரிங் ஆப்ஷன் வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஹேமரிங் ஆப்ஷனில் உங்களுக்கு அந்த ட்ரில் பீட் வந்து வெளில உட்காராது. அதுவே நீங்கள் ட்ரில்லிங்கில் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உட்காந்து ரோல் ஆகும். ஹேமரிங்கில் வச்சு பண்ணும்போது இது மாதிரி உங்களுக்கு ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு கிளாஸில் இது மாதிரி வச்சு நீங்கள் ட்ரில் பண்ணால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு எல்லாமே செதறிடும். ஸோ மேக் ஷுர் நீங்கள் ட்ரில்லிங் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரில் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் எந்த இடத்துல ட்ரில் பண்ணிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ நாங்கள் ஒரு சும்மா வேரில் வச்சு ஒரு இன்ச்சில் ட்ரில் பண்ணான்னு ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அங்கே ட்ரில் பண்ணணும்னு பிளான் பண்ண உடனே அந்த நான் ட்ரில்லிங் பீட்டை வச்சு நான் ஸ்க்ராச் பண்ணிடுறேன். டப்பில் கொஞ்சம் ஒரு சின்ன டப்பாவில் தண்ணி எடுத்துக்கிறேன். அதில் ஒரு ப்ரெஷ்ஷை போட்டுடுறேன். ஸோ நான் ட்ரில் பண்ண பண்ண அந்த ட்ரில்லிங் ப்ளேஸில் தண்ணி நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா உங்கள் ட்ரில்லிங்கோட பிட்டும் சூடாகாமல் இருக்கும். அதுக்கு மேலே கிளாஸ் சூடாகி பிரேக் ஆகாமலும் இருக்கும். ஸோ உங்களுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஒரு க்ளவுஸு அண்ட் கண்ணாடி போட்டுக்கோங்க. சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். ஆரம்பத்தில் நான் ஒரு ஆங்கிள் மாதிரி வச்சு பண்ணுறேன். நான் கரெக்டாக 90 degrees உள்ளே போல் 45 degrees நான் இப்படி கொஞ்சம் கோணலாக வச்சு நான் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஒரு 45 degrees ஆங்கிள் வச்சு நான் அதை ட்ரில் பண்ணிகிட்டே இருக்கேன். ட்ரில் பண்ணும்போது தயவு செஞ்சு ஃபாஸ்ட்டாக ட்ரில் பண்ணாதீங்க, ஒரு மீடியம் ஸ்பீட்லேயே பண்ணுங்கள். ரொம்ப ஸ்பீடாக பண்ணுங்கள், ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ கரெக்டாக தேய்க்கவும் செய்யாது. மீடியம் ஸ்பீட்லேயே நீங்கள் தேய்ச்சிட்டே இருங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் புஷ் பண்ணாதீங்க உள்ளே, அதுவே போட்டோம். ஸோ புஷ் பண்ணினாலும் உங்களுக்கு பிரச்சனை. இப்போ என்ன பண்ணுறீங்க, நான் மேலே ஃபுல்லாக ட்ரில் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ மேலே கொஞ்சம் பள்ளம் ஜாஸ்தியாக இருக்கும், கீழே பார்த்திங்கன்னா பள்ளம் கம்மியாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், இப்போ அப்படியே 90 degrees கொண்டு வருவேன். 90 கொண்டு வரும்போது அந்த கிளாஸ் வெட்டின இடம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே பார்த்திங்கன்னா ஆழமாக உள்ளே போயிருக்கும், கீழே ஆழமாக போயிருக்காது. சிக்ஸ் எம்எம் நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 minutes தான் ஆகணும். ஸோ இது பொறுமையான ப்ராசஸ் தான். நான் மேலே கீழே மட்டும்தான் போகிறேன், சைடில் நான் வரவே இல்லை. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு ட்ரில் பண்ணும்போது லெஃப்ட் ஆர் ரைட்டில் மட்டும் மூவ் பண்ணிட்டுருங்க. லெஃப்ட் ஆர் ரைட்டில் நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்னா டக்குன்னு ஃபிக்ஷன் ஃபார்ம் ஆனவுடனே கிளாஸ் எல்லாமே செதறிடும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ மேலே கீழே மட்டுமே மூவ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ கீழே நல்லா ஆழமாக போயிடுச்சு. ஸோ கீழே உங்களுக்கு கிளாஸ் லைட்டாக தெரிக்கும், ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, அது ஒன்றுமே ஆகாது. ஸோ நான் உள்ளே போக போக தெரியுதில்ல, இந்த சைடு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ கீழே ஃபுல்லாக ஆழமாக வந்துடுச்சு. ஸோ பண்ணி முடிச்சுனா இந்த மாதிரி நீங்கள் பண்ண வேண்டாம் ஆரம்பத்தில், ஏன்னா பண்ணும்போது டக்கு உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கிளாஸ் உடையும். இந்த மாதிரி நான் பண்ணேன் அப்படின்னா அங்கே கையில் கீழே படாமல் இருக்குது தான் அந்த மாதிரி நான் பண்ணேன். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் கண்டிப்பாக. சொல்லுங்க, நம்ம கிளாஸ் கேட் பண்ணி முடிச்சிட்டோம். இது சம்ப் டெஸ்ட் பண்ணுற சில பேர் பிடிக்கும். சம்ப் எப்படி மாட்டுன்னு கேட்டுட்ருப்பாங்க. ஸோ சம்ப் இப்படி பண்ணுன்னா இது மாதிரி ஒரு நிப்பிள் வைக்கும் கடையில். ஸோ நீங்கள் டேங்க் நிப்பிள்னு கேட்டுன்னா கொடுப்பாங்க. ஸோ டேங்க் நிப்பிள் நீங்கள் வாங்கிட்டு இது மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு 1/4 inch or 1 inch டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 3/4 inch டேங்க் நிப்பிள் போடணும் அப்படின்னா நீங்கள் 1 inch டெல் பிட் வாங்க. ஸோ ஒரு வாஷரை நான் பின்னாடி போட்டிருக்கேன், இன்னொரு வாஷரை டேங்க் உள்ளே போட்டிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு தண்ணி லீக்கேஜ் இருக்காது. அவ்வளோதான், நீங்கள் ஹேண்ட் ரைட் பண்ணாலே போதும் டேங்க்கிங் பொறுத்த வரைக்கும். ஸோ டேங்க்கிங் போதும் மாட்டிட்டோம். ஃபுல் அக்வேரியம் டேங்க்கு ஃபுல் சம் செட்டப் எப்படி பண்ணுறதுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அதை பற்றி நான் பேசுகிறேன். இப்போ நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வாஷர் வச்சு ஹேண்ட் ரைட் பண்ணிட்டேன், கண்டிப்பாக லீக் ஆகுது.
கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம், கண்டிப்பாக லீக் ஆகுது.